உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதிர்க்கு எதிரி நண்பர்கள் தானே நாங்க, உங்களோட நண்பர்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. ஏங்க, உங்களோட எதிரி மாறி எங்களுக்கு எதிரி. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பர்கள் தானே? அதத்தான் அழகு தேவதை அழகா தமிழ்ல சொல்லுது. மாறி உங்களுக்கு எதிரியா? சாதாரண எதிரி இல்ல, மாறி உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க பரம்பரை எதிரி. மாறி மேல நீங்க கொலை வெறியில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம ஒண்ணு சேர்ந்தா மாறி கதைய முடிச்சிடலாம். மாறி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவளை முடிக்கிறதுக்கு கூட்டணி போடணுமா என்ன? ஒரு சாதாரணமான பக்கத்தூர் பூசாரியோட பேத்தி தானே அவ, கதைய நானே முடிக்கிறேன். மாறிய சாதாரணமா நினைக்காதீங்க. இத்தனை வருஷமா கோவிலுக்காக உங்ககிட்ட போராடிட்டு இருந்த முத்து பேச்சுக்கு ஐடியா கொடுத்தது அந்த மாறிதான். கோவில தொடக்க வச்சதும் அவதான். கோயில் பூட்ட உடைக்கிற ஐடியாவை கண்டிப்பா மாறிதான் முத்து பேச்சுக்கு கொடுத்திருப்பா. ஆமா, முத்து பேச்சுக்கு இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் தெரியாது. கண்டிப்பா இது அந்த மாரியோட யோசனையா தான் இருக்கும். அந்த மாரிய நான் சும்மா விட மாட்டேன். என் கோவிலும் எனக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையும் என்னை விட்டு போக காரணமா இருந்த அந்த மாரிய நான் பழிவாங்காம விடவே மாட்டேன். மாரிய பழிவாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்க ஒரு சாமியாடிய கொன்னுருங்க. இதுக்கே சாக்காரா? சாமியாடிய கொல்லணுமா? ஏன்? மாறி ராசி இல்லாதவ, அபசகுணம் பிடிச்சவனு இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டுருந்தாங்க. இப்ப அந்த மாறி உங்க ஊருக்குள்ள வந்து கோவில் பூட்ட உடைச்சு கோவில் கதவை திறந்து அம்மனுக்கு விளக்கு ஏத்துனதுனாலதான் அந்த சாமியாடி இறந்துட்டாருன்னு பழிய மாறி மேல போடுங்க. முத்து பேச்சியும் இதுக்கு உடந்தான்னு சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. உங்களுக்கு எதிரி மாறி முத்து பேச்சு, ரெண்டு பேரையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கோவிலையும் திறக்க முடியாது, பூஜையையும் நடத்த முடியாது. கோவிலும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அழகு தேவதை யோசிக்குது. மீச ஒர்க் அவுட் ஆயிடும். அம்மா, ஊர் மக்களோட ரொம்ப வருஷத்துக்கு குறைய தீர்த்து வச்சிட்டீங்கம்மா. 45 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் பேச்சி அம்மனுக்கு பூஜை செஞ்சு வழிபட போறோம். ஆமா, என்னோட இத்தனை வருஷ போராட்டம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, பல வருஷம் கழிச்சு பேச்சி அம்மனுக்கு பூஜை நடக்க போறது நினைச்சு ஊரே சந்தோஷப்பட்டு இருக்குமா. எல்லாத்துக்கும் நீங்க தாமா காரணம். மொத்த ஊரும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குமா. ஊர் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, மாரிக்கும் சூர்யாவுக்கும் தான் நன்றி சொல்லணும். வீடு அரண்மனை மாதிரிதான் இருக்கு. அண்ணா, வீட்ல பேச்சி அம்மாவை தவிர வேற யாரும் இல்லையே. ஆமா மாறி, அதத்தான் நானும் யோசிச்சேன். இவ்வளவு பெரிய வீட்டுல பேச்சி அம்மா மட்டும் தான் தனியா இருக்காங்க. சொந்தன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல போல இருக்கு. எல்லாரும் இருந்தாங்க, ஆனா இப்பதான் யாரும் இல்ல. யாரும் இல்லன்னா எல்லாரும் எங்க போனாங்க? பேச்சி அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா? சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு எங்க அம்மா உறவுகளை மதிக்க தெரியாதவங்க இல்ல மாறி. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ வருத்தமான சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கே. ஆமா தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் தான் இருக்கும். முத்து பேச்சி அம்மாவுக்கு அவங்க தங்கச்சினா உசுறு. தங்கச்சி என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. தாயில்லாத பொண்ணுங்கிறதால
தங்கச்சிக்கு அந்த குறை தெரியக்கூடாதுன்னு முத்து பேச்சி அம்மா அக்காவா இல்லாம அம்மாவா இருந்து தங்கச்சிய வளர்த்தாங்க. அம்மாவோட தங்கச்சி இப்போ எங்க இருக்காங்க? அதாம தெரியல. என்ன சொல்றீங்க, என்ன நடந்துச்சு, எங்க போனாங்க? ஊருக்கு ஒரு பாலங்கட்ட சென்னையில இருந்து ஒரு என்ஜினியரிங் வந்தாரு. பாலங்கட்ட வந்த என்ஜினியரும் அம்மாவுடைய தங்கச்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு பார்த்து பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எங்க சேதுபதி ஐயா, அதாவது அம்மாவுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. குடும்ப கௌரவம் முக்கியம், என் பெரிய பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு அம்மாவுடைய தங்கச்சியை கண்டிச்சாருப்பா. மனச மாத்திக்க சொல்லி எச்சரிக்கை பண்ணாரு. ஆனா அம்மா தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல தங்கச்சியோட சந்தோஷம் முக்கியம்னு முடிவு பண்ணி அப்பாவை சம்மதிக்க வச்சு ஆசைப்பட்ட பையனோட சேர்த்து வைக்கிறதா தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா தங்கச்சி அப்பாவுக்கு பயந்து ராத்திரியோட ராத்திரியா அந்த என்ஜினியரோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? முத்து பேச்சி அம்மா தங்கச்சியை தேடி போகலையா? தங்கச்சி பண்ண காரியத்தால அப்பா மனசு உடஞ்சு காலம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீடு வெறிச்சு ஓடி போச்சுமா. எங்க அம்மா எப்படியோ அதுல இருந்து மீண்டு வந்து தங்கச்சியை தேட ஆரம்பிச்சாங்க. சென்னையில தங்கச்சிய பார்த்ததாகவும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு. ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலம்மா. 10 வருஷமா நாங்களும் தேடிக்கிட்டேதான் இருக்கோம். சென்னையிலயா? ஆமாமா. அம்மா, அம்மாவோட தங்கச்சி போட்டோ காட்டுறீங்களா? நாங்க தேடி பாக்குறோம். ஆமா, நீங்க போட்டோ கொடுங்க. போட்டோ எதுவுமே இல்ல தம்பி. தங்கச்சி வீட்டை விட்டு போன கோபத்துல சேதுபதி ஐயா தங்கச்சி சம்பந்தப்பட்ட பொருட்களோட சேர்த்து போட்டோவே எரிச்சிட்டாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.